நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் சக்தி சக்தி சக்திமான் அப்படின்னு. அந்த மாதிரி எப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனாலும் சரி கோயிலுக்குள்ளே போய் சில பேர் வந்து ஒளிஞ்சிக்குவாங்க, நம்மளை கோயிலுக்குள்ளேயே விடமாட்டாங்க. எதனால் கோயிலுக்குள்ளே விடமாட்டுறாங்கன்னு ரொம்ப காலமாக பெரியார்லேருந்து பல்வேறு தலைவர்கள் கேட்டு பார்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் விவரம் தெரிஞ்சது, கோயிலுக்குள்ளே வச்சு தான் அவங்க அந்த கருவறைக்குள்ளே வச்சு தான் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு. கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசாமி யாருன்னு தெரியும், நமக்கெல்லாம் வந்து இந்தாங்கோ வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் போடுமே திருநீரையும் குங்குமத்தையும், அந்த குரூப்பு கோயில் கருவறைக்குள்ளேயே எப்படி வந்து என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வீடியோவாகவே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி கோயிலில் பூசாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தமிழ் நடிகை ஒருத்தவங்களை தமிழ்நாடு கடந்து ஆந்திரா வரைக்கும் வந்து இந்த பூசாரிகளுடைய தொல்லை அப்படிங்கிறது தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் கருவறையில் வச்சு பாலியல் ரிலேட்டடான விஷயங்களை தான் அரங்கேற்றுறாங்க அப்படின்னு பார்த்தா, பாலியல் ரிலேட்டடான இச்சைகளையெல்லாம் தீர்த்து முடித்ததுக்கப்புறம் இங்கே ஆந்திராவில் ஒரு தமிழ் நடிகை ஒருத்தவங்களை கொலையே செஞ்சுருக்காரு பூசாரி ஒருத்தர். அந்த பூசாரியினுடைய பேர் வந்து வெங்கடசாய் சூர்யா கிருஷ்ணா, வயசு 28 தான், ஆனால் 30 வயசாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நடிகை ஒருத்தரோட தொடர்பில் இருந்திருக்கார். ரொம்ப நாளாக அந்த பொண்ணை கோயிலுக்கே போயிட்டே இருந்திருக்கு. நம்ம வடிவேல் காமெடி மாதிரி தான், நீ வந்து தேட்டருக்கும் உன் வயசு பிள்ளையெல்லாம் தேட்டருக்கும் மற்ற இடங்களுக்கு போகும்னு பார்த்துருக்கேன், ஆனால் நீ கோயிலையே சுற்றி சுற்றி வர்ற கடைசியில் வேலையை கட்டிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஐயரையே கரெக்ட் பண்ணிடுது. அந்த மாதிரி அந்த அப்சரா அப்படிங்கிற லேடி வந்து என்ன பண்ணுறாங்க, தமிழ் நடிகை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க, படம் ஓடலை, அதுக்கப்புறம் துணை நடிகையாக இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஹைதராபாத்தில் போய் செட்டில் ஆகிட்டாங்க போல். அப்படி கோயிலுக்கு போன ஒருத்தவங்களை இந்த ஐயர் வந்து கரெக்ட் பண்ணிட்டார். கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, சரி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை நம்ம வந்து சேர்ந்து மட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. இது மூலிமா அந்த பொண்ணு வந்து என்ன இருக்குது அப்படின்னா கர்ப்பமாயிருக்காங்க. அதுக்கப்புறம் கர்ப்பத்தை களைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, சரி இவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முடிவு எடுக்கிறாங்க. முதல் கர்ப்பத்தை வந்து களைச்சதுக்கப்புறம் ரெண்டாவது முறையும் வந்து அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாயிட்டாங்க. அப்போவும் வந்து பிரச்சனையானவுடனே, சரி இந்த பொண்ணு இப்படியே வந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தொடர்ந்து நமக்கு பிரச்சனை தான், ஆளை தீத்து கட்டிட வேண்டிதான்னு சொல்லிட்டு திருநீரையும் குங்குமமும் கொடுத்த கையை கொலை செய்கிறதுக்கு தயாராகிருக்கு. டப்புன்னு வந்து அந்த பிள்ளைய வந்து எங்கே கூப்பிட்டு போயிருக்காருன்னா சம்ஷாபாத் அப்படிங்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு தன்னோட கார்லேயே கூப்பிட்டு போகிறாரு. நம்ம போடுற பிச்சையில் வந்து காசுலாம் வந்து பணமுலையாக கொட்டுதுக்கோ இல்லை அதை வச்சு கார் வாங்கி கூப்பிட்டு போயிருக்காருன்னா பார்த்துக்குங்க. கூப்பிட்டு போயிட்டார். அந்த பிள்ளை பாவம் அப்சராங்கிற அந்த தமிழ் நடிகை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அம்மாவோட வசிச்சுட்டு இருந்திருக்காங்க, சரி தன்னுடைய காதலில் இருந்தானே கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு நம்பி போயிருக்காங்க. போயிட்டு என்னை திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இது பண்ணும்போது ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி தலையிலையே அடித்து கொலை பண்ணி கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 3 முழுவதுமே ஹைதராபாத் ஃபுல்லாக தன்னுடைய காரில் அந்த காதலியினுடைய பணத்தை வச்சுக்கிட்டு ஊர் ஊராக சுற்றிருக்கார். எங்கே போய் அந்த பணத்தை போடுறதுன்னு தெரியாமல் கடைசியில் ஒரு பாதாள சாக்கடையில் போய் போட்டிருக்கார். போட்டுட்டு திரும்பி சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணுடைய தாயெல்லாம் ஃபோன் பண்ணும்போது இல்லை அவங்க அப்பயே கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற விடயங்கள் சொல்லியிருக்காங்க. கடைசியில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகுது. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் உண்மையை சொல்கிறாரு. சிசிடிவி காட்சியில் இவர் கார் எங்கெங்கெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறத போலீஸார் ட்ரேஸ் அவுட் பண்ணதுக்கப்புறம் உள்ளதை விசாரிக்கும் போது உண்மையை உளர்றார். இப்படி ஐயர்வாள்களை நம்பி மக்கள் யாரும் போயிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விடயம். ஐயர்லேயே நல்ல ஐயர்களும் இருக்காங்க, ஆனால் எந்த ஐயரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஐயர் அப்படிங்கிற வார்த்தை வந்து மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை, ரைட்டா? அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குரிய வார்த்தை மட்டும் கிடையாது, ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை, அதை யாருனாலும் பயன்படுத்திக்கலாம், ரைட்டா? அப்புறம் இது ஒரு பக்கம்னா இந்த சாமி ரிலேட்டடாக ட்ராவல் பண்ணும்போது இன்னொரு செய்தி நமக்கு கண்ணிலப்படுது. அனுமானம் வச்சு ஆதிபுருஷ் அப்படிங்கிற படத்தில் ரொம்ப பெரிய அரசியல் பண்ணாப்புல ஓம் ராவத் அப்படிங்கிற ஒரு மனுஷன், அவர் யாருன்னு பார்த்தா ஆதிபுருஷ் படத்தினுடைய டைரக்டர். இந்த ஆதிபுருஷுங்கிற படம் ராமாயணத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த ராமாயணத்தை தழுவி எடுக்கப்பட்ட படத்தில் அனுமனுக்கு ஒரு சீட்டு கொடுங்க தேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ராவத் கண்ணீர் விட்டு கதறின நிகழ்வுகள், அதுக்கப்புறம் சீதையாக நடிக்கக்கூடிய கீர்த்தி சனோனை திருப்பதி கோயில் வாசல்லையே கட்டி பிடிச்சி சர்ச்சையில் சிக்கினவர் தான் இந்த ஓம் ராவத். இது ஒரு பக்கம் இருக்கணும்னா அனுமன் வந்து ஒரு ஆதிவாசி அப்படின்னு சொல்லி இன்னொரு சர்ச்சையை கிளப்பியிருக்காரு மத்திய பிரதேசத்தை சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர்.
மத்திய பிரதேசத்தில் உங்களுக்கே தெரியும், சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் வந்து பாஜக ஆட்சி நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆதிவாசிகள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அதில் இந்த மத்திய பிரதேச காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் ஏற்கனவே ஒரு அமைச்சராக இருந்தார், இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இல்லைங்கிறதுனால அவர் எம்எல்ஏ பொசிஷனில் இருக்கார். அதனால் மரியாதை நிமித்தமாக அவரை கூப்பிட்டு போய் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் மக்களுக்கு பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்லியிருக்காரு, அனுமன் வந்து ஆதிவாசி, அனுமன் வந்து நம்முடைய ஆதிவாசி தான், அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட பேசியிருக்கார். இது வந்து மத்திய பிரதேசம் முழுவதும் சர்ச்சையாக மாறி ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் அனுமன் ஆதிவாசியா, அனுமன் ஆதிவாசியா அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. இப்படி ஏறகப்பட்ட விஷயங்கள், கடவுள் சார்ந்து ராமரை அழைச்சி இலங்கைக்கு அழைச்சிட்டு போனாரே அந்த அனுமன், அவரே ஒரு ஆதிவாசி தான், அவர் பேசின பேச்சு தான் இன்னைக்கு தேதிக்கு வந்து ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அனுமன் ஆதிவாசியா அப்படிங்கிற கேள்வி. அனுமன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அவர் வந்து மூக்கு புடப்பாக இருக்கும், அவர் வந்து ஒரு அவருடைய உருவத்தை வச்சு வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வானர சேனைகளுக்கெல்லாம் அவர் தான் தளபதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அந்த வானர சேனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த குரங்குகள் பற்றி ஞாபகத்துக்கு வருது. நம்ம பழைய பார்லிமெண்ட் இருக்குல்ல, இப்போ தான் புதுசாக பார்லிமெண்ட் கட்டிட்டாங்க, அந்த பார்லிமெண்ட்டில் தான் வந்து திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவரையே உள்ளே விடமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அது வந்து பிரதமர் எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகள், அதுக்கு வந்து இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் அடிப்படையில் பிரதமருக்கு அந்த உரிமை இருக்குது அப்படின்றத உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு அப்படிங்கிறதுனால அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பழைய பார்லிமெண்ட்டில் நிறையா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குன்னு சொல்லிட்டு அமைச்சர்களுக்குன்னு சொல்லிட்டு வளாகங்கள் இருக்கு அவங்க தங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க பழைய கவர்மெண்ட் எல்லாமே. அப்படிப்பட்ட அந்த இடங்களில் குரங்குகளும் வௌவால்களும் அதிகமாக இருக்கிறதா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கார். அவர் பேர் தான் வாசன், ஜிகே வாசன் ஐயா. அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா பேசுறதுக்கு எதுவுமே விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அதிமுகவையும் நம்ம விமர்சிக்க முடியாது, திமுக பக்கமும் நமக்கு தேவை, பாஜகவும் தேவை, காங்கிரஸ் பக்கமும் வந்து நமக்கு தேவை, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடியவர் தான் ஜி கே வாசனிங்க அவர்கள். அவர் டெல்லிக்கு போகும்போது அவருக்குன்னு சொல்லிட்டு பங்களாலாம் இருக்குது, அது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அந்த குவார்ட்டர்ஸில் போய் தங்க போகும்போது தான் தங்கியிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே அவர் போகும்போதே வந்து குரங்கும் சேர்ந்து கூடவே போயிருந்தான். இந்த பட்டியான பஞ்சாயத்தினால் நான் ஃப்ரிட்ஜை திறக்கும் போது ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதாவது பாட்டில் இருக்குன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு குரங்கு உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு நகைச்சுவையாக செய்தியாளர்கள்ட்ட சொல்லியிருக்கார். அந்த விஷயமும் பேப்பர்ஸில் வந்து பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அதிகமான அளவில் வௌவால்கள் சுற்றிக்கிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கார். தான் பேசுனா வந்து தான் வீட்டுக்குள்ளே குரங்கு வர்றது தான் மக்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, நிதியமைச்சருடைய வீடுகளுக்கு வௌவால் போகுது அப்படிங்கிற விஷயத்தையாவது கருத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாடாளுமன்றத்துக்குள்ளே போகக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கம்மியானதுனால அந்த வளாகத்தில் குரங்குகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் பயங்கரமாக ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இப்போது நம்ம கோயிலில் ஆரம்பித்தோம், குரங்குல கொண்டு வந்துட்டோம், மறுபடியும் கோயிலுக்குள்ளேயே போகக்கூடிய ஒரு விஷயம் நடந்துருக்கு. கோயிலில் சாமி கும்பிடலாம், ஒருத்தர் தொழுகை நடத்தியிருக்கார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அந்த பாஜக ஆட்சி தான் நடக்குது. அதில் ஹாபுபூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல சாண்டி தேவி அப்படிங்கிற கோயில் இருக்குது. அதில் ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்காருனா பக்கத்தில் மசூதி வந்து இல்லாததுனால தொழுகை நேரம் வந்ததுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா தனியாக வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால கோயிலில் போய் உட்காந்துட்டு நமாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செய்கிறார். அப்போ வந்து தொழுகை செய்யக்கூடிய கை அப்படி மேலே உயர்த்தி வந்து அவருடைய தொழுகையை நடத்துகிறார். அப்படி நடத்தும் போது வந்து அதை பார்க்கக்கூடியவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, கோயிலுக்குள்ளே வந்து எப்படி தொழுகை நடத்தலாம் அப்படின்னு. அவர் பண்ணிவிட்டு அஞ்சு யாரையும் தொந்தரவு பண்ணல, ஆனால் 5 மினிட்ஸ் வந்து தொழுகை பண்ணிவிட்டு அந்த டைம் வந்து கரெக்டாக வந்து வெள்ளிக்கிழமை மதியம் அப்படிங்கிறதுனால அந்த தொழுகையை முடிச்சுட்டு அவர் கிளம்புறார். யாருக்கும் எந்த விதமான சிரமமும் அவர் கொடுக்கல. ஆனால் சாண்டிதேவி கோயிலில், ஒரு இந்து கோயிலில் எப்படி தொழுகை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை புகார் அடுத்து சிசிடிவி காட்சி அடிப்படையில் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் கங்கையிலேருந்து நீரை கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து அவர் உட்கார்ந்த இடத்துல வந்து தெளிச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்க மாட்டு மூத்திரம் கிடைச்சாலே சும்மா விட மாட்டாங்க, கங்கையிலேருந்து நீர் கழிச்சா தொளிக்காமலாக இருப்பாங்க அப்படிங்கிற விடயங்களையும் சொல்ல வேண்டியது இருக்குது. கோயில் 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 கோயிலுங்கிறீங்களே, கோயிலில் இருக்கக்கூடிய யார் உள்ளே இருக்காங்களோ அவங்களும் தப்பு பண்ணுறாங்க, வெளியில் இருக்கிறவங்களும் தப்பு பண்ணுறாங்க. இதில் நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருநீரும் குங்குமம் நம்ம கையில் போடுறாங்களே அவங்களுக்கிடையிலே பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒரு பெருமாள் கோயில், அந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே வடகலை தென்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு,
நீ பெருசா நான் பெருசா, ஏ வடசு வடக்குதாயா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப், ஏ தென்னு தெற்குதாயா பெருசுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப், இந்த வடகலை தென்கலை அப்படின்னு சொல்லிட்டு யார் இருக்குன்னா அவங்க வந்து பிராமணர்கள் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்க பெருசாக்கி அதை வந்து ஒரு ட்ரோலாக்கி நெட்டிசன்கள் எல்லாமே பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு வெட்டிச்சம்பவம், வீணா போன சம்பவம், ஒன்றுமில்ல, ஒன்றுக்கும் பேரஜம் இல்லாத உப்புச்சப்பு இல்லாத விஷயங்கிறதுனால அதை பற்றி நம்ம பெருசாக பேசிக்கிறது இல்லை. இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டில் இப்படியும் ஒரு நிகழ்வுகள் இருக்குது, வடகலசு வடக்கு பெருசா தெற்கு பெருசா அப்படின்னு பேசக்கூடிய அந்த வடகலை இதன்களைக்கு சொந்தக்காரன் அவர்களுக்கு சரியான தீர்ப்பு சொல்லக்கூடியதுக்கு நம்ம மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு யார் பெரியாரு அப்படிங்கிறத அடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நீ பெருசா நான் பெருசா அடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் பாணியில் வந்து சொல்ல வேண்டிய தேவை தான் இருக்குது. ஸோ எது எப்படியோ உங்களுக்குள்ள சண்டை போட்டு ஒரு முடிவுக்கு வாங்க சீக்கிரமாகவே. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, என்னப்பா நீ இந்து கோயிலை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க, கருவறைக்குள்ளதான் வந்து இதாக இருக்கா, கிறிஸ்டினு அதை இப்போ முஸ்லீம் பற்றிலாம் பேச மாட்டியா அப்படின்னு கேட்டால், எங்கே பேசுகிறதுக்கு விட்றாங்க. இந்த மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 1974 கட்டப்பட்ட அந்த சர்ச்சு, மூணு சர்ச்சு, அதை வந்து மூணு சர்ச்சையும் இடித்து தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, ஓ சர்ச்சை பற்றி பேசுகிறியா, சர்ச்சை தானே இடிச்சுன்னு தானே சொல்கிற, உன் இடத்தையே ஆக்குப்பை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய எல்லாத்தையுமே அவங்களுடைய இடத்தையே குத்தகைக்கு எடுத்து அந்த குத்தக பணம் கொடுக்காமல் இருக்கும்போது அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி அவங்களுடைய நிலத்தெல்லாம் அரசே வந்து கையகப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு விடயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சஸ் எல்லாமே வந்து இடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல். மணிப்பூரில் அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வீட்டு முன்னாடி குறுகியின மக்கள் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுறாங்க. 15 நாள் டயங்கிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளே எங்களுடைய இனத்தையே அழிச்சிருவாங்க போலன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் படக்கூடிய வேதனையை சொல்லி மாளாது. இது எல்லாத்தையும் தாண்டி மணிப்பூரில் அமைதி திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா செஞ்சுருக்காரு. சர்ச்செல்லாம் இடிக்காதீங்க, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆளுநர் தலைமையில் ஒரு அமைதி குழு ஏற்பாடு பண்ணுறோம், அவங்க வந்து உங்களுக்கு பேசி பஞ்சாயத்தை முடிச்சு வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. எது எப்படியோ ஆளுநர் பஞ்சாயத்தை தமிழ்நாட்டில் பெரிய பஞ்சாயத்து, மணிப்பூரில் அமைதியை நிலவுறது கொண்டு வர்றதுக்கு ஆளுநர் தலைமையில் ஒரு குழு அப்படிங்கிறது அது எந்த வகையில் சாத்தியம் அப்படிங்கிறது தெரில. நாட்டில் எவ்வளவோ போலீஸ்காரங்க இருக்காங்க, அமைதியை தீர்க்கணும் அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட போலீஸ்காரங்க உட்காந்து பேசி உன் வேலையை நீ பாரு, நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு உனக்கான கோரிக்கைகள் என்னங்கிறத சொல்லி அதை கவர்மெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறோம், அது சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தீர்த்து வைப்போங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் மணிப்பூரை வச்சு வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக செய்யக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறதையும், இதற்கு காங்கிரஸ் என்ன மாதிரியான எதிர்மணிகள் செய்யுது அப்படிங்கிறதையும், சசிகாந்த் ஐஏஎஸ் அடுத்த காங்கிரஸ் தலைவராக இருக்க வரப்போகக்கூடிய அந்த போட்டியில் வந்து ஒரு 80% வாய்ப்பு இருக்கக்கூடிய சசிகாந்த் ஐஏஎஸ் நம்ம சேனலுக்கே கூட பேட்டி கொடுத்துருந்தாரு. அதையும் வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சசிகாந்த் ஐஏஎஸ் பிரசாத் சிக்னேச்சர் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதுல்ல, நம்ம தமிழ்நாட்டை தாண்டி டெல்லி பக்கம் வந்து ஒரு விஷயம் நடக்குது. மல்யுத்த வீராங்கனைகள் வந்து போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டவங்க இதுக்கு மேலே நமக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை தற்காலிகமாக ஒதுக்கி வைக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியே பாஜக கேட்குறாங்க. இல்லை அவர் மேலே நாங்கள் பாலியல் புகார் சொல்லியிருக்கோம், போக்சோ சட்டத்தின் கீழே அவரை கைது செய்யணும், 18 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உமன் சாம்பியன்ஷிப்பில் விளையாடக்கூடிய ஒரு பொண்ணை மேலேயும் அவர் கை வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் வந்து போக்சோ ஆக்டில் வந்து கைது செய்யணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து போக்சோ ஆக்டில் கைது செய்யணும்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது டைரெக்டாக பிரிஜ்பூஷனோட வீட்டுக்கே போய் விசாரிக்கிறாங்க. பிரிஜ்பூஷனோட வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போது பிரிஜ்பூஷனே அங்கே இல்லை. பிரிஜ்பூஷன் வீட்டில் இல்லாததுனால வந்ததுக்கு சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிஜ்பூஷன் வீட்டில் இருக்கக்கூடிய வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு அதிகாரிகள் விசாரணை நடத்திருக்காங்களாம். எவ்வளோ பெரிய விசாரணை பாருங்கள். அதெல்லாம் விசாரித்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. சரி, என்ன கடைசியில் என்ன செய்தி வருது அப்படின்னா, பிரிஜ்பூஷன் வீட்டில் விசாரணை அப்படின்னு. அப்போ பிரிஜ்பூஷனை விசாரிக்கலையா அப்படின்னா, விசாரிப்பாங்க, இப்போ தான் மெதுவாக வந்து ஆரம்பிச்சிருக்கு, இன்னமும் வந்து விசாரிக்கிறதுக்கு நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளேயுமே அவசரப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இப்படியே நம்ம ஊர் பக்கம் வந்தோம்னா தருமபுரியில் தெருக்கூத்து ஆடக்கூடிய கலைஞர்கள் டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, தருமபுரியில் ஒரு பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கு நைட்டு இரவு நேரத்தில், 14 வயது குழந்தை, வாய்ப்பு கிடச்ச உடனே வீட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னோன்னா அந்த பிள்ளையை வந்து உள்ளே புகுந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. இந்த விஷயம் அப்படியே சத்தமே இல்லாமல் அந்த பிள்ளையும் வந்து வெளியில் எங்கள் யார்ட்டையும் பயந்து போய் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து வந்து அந்த பொண்ணு வந்து மாசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் தெரியுது. ஸோ கர்ப்பத்தை வந்து காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி வந்து திருவிழாவுக்கு வந்தவங்க என்னைய ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
உடனே போக்சோ வழக்கு பதிவு செய்யப்படுது. அந்த நபர்கள் தெருக்கூத்து கலைஞர்கள் வந்து மூணு பேர் கைது செய்யப்படுறாங்க. எப்படி போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்ட உடனேயே கைது செய்யப்படுறாங்க. ஆனால் மல்யுத்த வீரர்கள் வந்து 4 மாதமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. போக்சோ வழக்கில் பிரிஜுபூஷன் சரண் சிங் மேலே வழக்கு இருக்குது. 2 வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒன்று போக்சோ, ஆனால் இன்ன வரையும் கைது செய்யப்படல. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெருக்கூத்து கலைஞர்கள் வந்து ரேப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நியாயம். அதே நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் பிஜேபியினுடைய ஆளாக இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தவறு செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னா அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் வீட்டில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய சமைக்கிறவங்க, பாத்திரம் கழுவுறவங்க, துணி துவைக்கிறவங்க, வீடு கூட்டுறவங்களை மட்டும்தான் வந்து போலீஸ் வந்து டெல்லி போலீஸ் விசாரிப்பாங்களாம். பிரிஜுபூஷனை டைரெக்டாக விசாரிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட ஜனநாயகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. இவ்வளவு செய்தியும் வந்து நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் தனித்தனியாக செய்தி போட முடியலங்கிறதுனால முக்கியமான செய்திகளை தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஹாப்பி வீக்கெண்ட் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.